கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள வேளிமலை குமாரசுவாமி கோவில் வைகாசி விசாக திருவிழாவில் அமைச்சர் மனோ தங்கராஜ் தேரை வடம்பிடி திழக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அருள்குமார். அருள்குமார், எதற்காக இந்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது? தற்போதைய நிலை என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வேளிமலை பகுதியில் வந்து குமார கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் வந்து வரலாற்று சிறப்புமிக்க கோயிலாகும். இந்த கோயிலுக்கு தினந்தோறும் தமிழகம் மற்றும் கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வருகை புரிவார்கள். இந்த கோயிலின் வருடாந்திர வைகாசி மாத விசாக திருவிழாவானது கடந்த 3ஆம் தேதி குடியேற்றம் தொடங்கியது. அந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டமானது இன்று நடக்க இருந்தது. இந்த நிலையில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் இந்த தேரை வடம் வைத்து தூங்கி வைப்பதாக இருந்தது. இதற்கு பக்தர்கள் மற்றும் பாஜகவினர், இவர் மாற்று மத சிந்தனை கொண்டவர், ஆகவே இவர் வந்து இந்த தேரை இழுக்க எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடமிருந்து 300க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் நாகர்கோவில் சட்டமன்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர் MR காந்தி மற்றும் பாஜகவினர் அங்கு குவிந்தனர், பக்தர்களும் குவிந்தனர். இந்த நிலையில் அமைச்சர் அனிதா மனோ தங்கராஜ், அனிதா மற்றும் மனோ தங்கராஜ் ஆகியோர் வந்து இந்த தேரைகளுக்கு வந்தபோது வந்து பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்து அங்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதை பார்த்த போலீசார் திடீரென பாஜகவினர் வந்து தடுத்தனர். அதைத் தொடர்ந்து அவர் மனோ தங்கராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள் வந்து அந்த தேரை இழுத்து தூங்கி வைத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர் MR காந்தி, இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் தர்மராஜ் உட்பட 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து வந்து அவர்கள் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் பாஜகவினர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் உட்பட தலைவர்கள் கைதை கண்டித்து ஆங்காங்கே போராட்டம் நடத்தப் போவதாக திட்டம் தீட்டியிருக்கின்றனர். அதுபோன்று அந்த குமாரகோயில் பகுதியிலும் இவர்களை கைது செய்ய வைக்கப்பட்டிருக்க அந்த பகுதியிலும் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கின்றனர். இதனால் காவல்துறையினர் மாவட்டம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றனர். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பாக்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிய ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.